ஹாய் எவ்ரிவன், ஐ ஆனந்தி ரமேஷ் ஹியர். வெல்கம் டு மை சேனல் ஏஆர். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதை ஒரு லவ் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கோட் இருக்கு இல்லையா, மனைவியின் அன்பை வந்து வறும காலத்தில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கோட் இருக்குது, அழகான கோட் அது. அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்த ஒரு ட்ரூ லவ் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, மார்க்ஸ் அண்ட் ஜெனி மார்க்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கார்ல் மார்க்ஸ், நான் மார்க்னு சொல்கிறது வந்து கார்ல் மார்க்ஸை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். இவர் ஒரு ஃபிலாசபர், எக்கனாமிஸ்ட், எக்கனாமிக் பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு புரட்சியாளர், உழைக்கும் வர்க்கத்துக்கான விடுதலைக்காக புரட்சி பண்ணவர் தான் இந்த கார்ல் மார்க்ஸ். ஆனால் ஜெனி மார்க்ஸ் பார்த்திங்கன்னா அது குவைட் ஆப்போசிட். அவங்க ஒரு ராயல் ஃபேமிலியில் இருந்து வந்தவங்க, வருமானம் என்னன்னு தெரியாதவங்க. ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ரெண்டு பேருமே வந்து சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெனி வந்து மார்க்ஸை விட ஒரு 4 வயசு மூத்தவங்க. அதே மாதிரி ஜெனி வந்து ஜெர்மனை சேர்ந்தவங்க, மார்க்ஸ் வந்து ஜூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா ஜூக்கும் ஜெர்மன்ஸ்க்கும் ஆகாது. அடால்ஃப் ஹிட்லரும் பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் கொன்று குவிச்சிருப்பார். நம்ம வந்து இந்த ஆனா ஃப்ராங்க் அந்த புக்கில் படிக்கும் போது நம்மளுக்கு அதை பற்றியான தாக்கம் எப்படி இருக்கும் நம்ம படிச்சிருப்போம். இவங்க ரெண்டு பேருக்குமே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. மார்க்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்க அப்பா வந்து ஒரு லாயராக தான் இருந்திருக்காரு. அதனாலேயே பார்த்திங்கன்னா ஜெனியோட அப்பாவுக்கு மார்க்ஸை பிடிச்சிருந்தாலும், ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு எப்படி ஒரு பொண்ணை கொடுக்கறதுன்ற அந்த எண்ணம் அவருக்குள்ளேயே இருந்திருக்கு. அதே மாதிரி மார்க்ஸோட அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா ஜூ ஃபேமிலி நம்ம ஜெர்மன் பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரது, நாளைக்கு எதனா பிரச்சனை வருமா, அப்படிலாம் ஒரு எண்ணமோ இருந்திருக்கு. இதெல்லாம் கடந்து தான் அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி ஒன்றா வாழ்ந்திருக்காங்க. ஒன்றா வாழ்கிறதுன்னு சொல்கிறது ஒன்றா இருக்கிறது மட்டும் இல்லை, எந்த கஷ்டத்துலேயும் எந்த துன்பத்துலேயும் அவங்கள விட்டு போகாமல் ஜெனி இருந்திருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா அவங்க வந்து ராயல் ஃபேமிலி. இவர் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு பட்டினா என்ன அப்படின்னு ரொம்பவே அவங்க அடிபட்டிருக்காங்க. அதில் நோய்வாய்ப்பட்டால் கூட அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கூட காசு இல்லாமல் பல நாட்கள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 7 குழந்தை பிறக்குது. ஆனால் பிறக்கிற எல்லா குழந்தையும் ஏதோ ஒரு ரீசன், அதாவது சாப்பாடு இல்லைனாலையும் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் சிகிச்சை கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது, பணம் இல்லாத சூழல்லையும் நிறைய குழந்தைகள் அவங்க இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 பெண் குழந்தைகள் மட்டும்தான் உயிரோடு இருந்திருக்காங்க அவங்களோட கடைசி நாள் வரைக்கும். இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஜெனி வந்து எப்பயுமே வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து யார்கிட்டையும் விட்டு கொடுத்ததே இல்லை. அவங்களுக்கு வந்து அவர் ஹஸ்பண்ட் மேலே அவ்வளோ ஒரு ப்ரௌட், அவ்வளோ ஒரு ப்ரைடு. அவங்க ஞானத்து மேலேயும் மார்க்ஸோட அறிவு மேலேயும் அவரோட எழுத்துக்கள் மேலேயும் அவ்வளோ ஒரு காதல். அதை வந்து அவங்க கடைசி வரைக்குமே அவங்கள ரெண்டு பேரையுமே கிரிப்பாக இருக்க வச்சதே அவங்களோட இந்த புரிதல் தான். ஜெனி நினச்சிருந்தா கண்டிப்பாக மார்க்ஸை விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ்ந்திருக்கலாம். அவங்களுக்கு வந்து இருக்கிறதே பார்த்திங்கன்னா அவங்க ராயல் ஃபேமிலியில் தான் இருக்காங்க. அவங்க போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களும். ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த காதலும் அவர் அவங்கள புரிஞ்சிக்கிட்ட விதமும் அவரை புரிஞ்சிக்கிட்ட விதமும் தான் கடைசி முழுக்க எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த ஒரு துயரத்துலேயும் ரெண்டு பேருமே ஒன்றா இருக்க வச்சுருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தையை இறக்கும் போதும் அவங்களுக்குள்ளே இருந்த அன்பு மட்டும்தான் அவங்கள மேல் நோக்கி மறுபடியும் வேறு என்ன பண்ணலாம், லைஃப்பில் வேறு என்ன பண்ணலான்னு சொல்லி வேறு கட்டத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்கு. பல நாட்கள் வந்து கார்ல் மார்க்ஸ்க்கு வருமானம் இல்லாமே இருந்திருக்கு. அவர் செய்கிற தொழிலில் நிறைய லாஸ் ஆகிருக்கு. அப்போலாம் அவங்களோட ஃபேமிலி லைஃப்பை பார்த்துக்கிறது யாருன்னா ஜெனி மட்டும்தான். கடன் வாங்குறதோ இன்ட்ரெஸ்ட் வாங்குறதோ எப்படி அவங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இந்த லைஃப்பை நம்ம எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுமே தனியாக நின்று அவங்க வாழ்க்கைக்காக போராடி இருக்காங்க. அப்போது ஒரு நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மார்க்ஸை பார்க்க வராங்க. ஆனால் கூட அவங்க வந்து எந்த ஒரு கவலையுமே, எந்த ஒரு துக்கமோ, எந்த ஒரு கோபத்தையும் காட்டாமல் அவங்க இன்முகத்தோடு அவங்கள வரவேற்று அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3/4 லைஃப் பார்த்திங்கன்னா ஜெனியோடையது. இவர் கூட வறுமையில் தான் போயிருக்கு. அவங்க பார்க்காத ஒரு துயரத்தெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க மேரேஜ்க்கு அப்புறமா. ஆனாலும் அவங்களுக்குள்ளே இருந்த லவ்வும் அஃபெக்ஷனும் அவங்கள வந்து எப்பயுமே ரெண்டு பேரையும் ஒன்றாவே இருக்க வச்சுருக்கு. ஜெனி வந்து எப்பயுமே மார்க்ஸ்க்கு வந்து அவங்க எழுதுறத வந்து மொழிபெயர்த்து கொடுக்கறதா இருக்கட்டும், ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், அவர் வேலையில் இவங்களும் போய் ஹெல்ப் பண்ணி ரெண்டு பேருமே மோட்டிவேஷ்னலாக அவங்க லைஃப்பை கொண்டு போயிருக்காங்க. ஜெனி சாகிற வரைக்குமே
மார்க்ஸ் எழுதுகிற புத்தகங்களுக்கும் அவர் பண்ணுற வேலைகளுக்கும் துணையாக நின்றுருக்காங்க. அவர் என்னென்ன செய்கிறாரோ அவர் ஃபஸ்ட்டு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதே இவங்களாக தான் இருந்திருக்காங்க. அவங்க படிச்சுட்டு இது சரியில்லை இது நல்லா இருக்குது அப்படி சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறதே அவங்க ஒய்ஃபாக தான் இருந்திருக்காங்க. ஜெனி வந்து உடல புற்றுநோய் காரணமாக தான் இறக்குறாங்க. இறந்த அப்புறமா காரல் மார்க்ஸும் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவரும் கொஞ்சம் நாளில் இறந்துடுறாங்க. ஒரு சோகமான ஒரு லவ் ஸ்டோரி தான் இது. வந்து நம்ம நிறைய லவ் ஸ்டோரி பார்த்துருப்போம், ஸ்கிரிப்டில் எழுதி தான் பார்த்துருப்போம், அதாவது அது எல்லாமே நரேட் பண்ண ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டோரி நம்ம படிக்கும் போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புரட்சியாளரோட ஒய்ஃப் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்காங்களா, அந்த புரட்சி எதுக்கு பண்ணியிருக்கணும் அவங்க அந்த இந்த கஷ்டத்துலேயோ அப்படின்ற ஒரு தாட் தான் எனக்குள்ளே வந்துச்சு. ஆனாலும் இந்த ஸ்டோரி நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக தான் இருக்குது. நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம இப்போ கஷ்டப்படுறோம், என்னடா இது நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது போல் அப்படின்லாம் தாட்ஸ் வருது. ஆனால் இவங்க எவ்வளோ கஷ்டத்துலேயும் இன்முகத்தோடு தான் ரெண்டு பேருமே இருந்திருக்காங்களே, கண்டி அவங்க என்றைக்குமே சண்டை போட்டு பிரியணும்னு நினச்சதே கிடையாது. தேங்க்யூ ஃபார் இயரிங். நம்ம வேறு நல்ல ஒரு ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.